அழைக்கிறான் மாதவன். என் பேர் அரவிந்த்குமார். நான் ஃபஸ்ட்டு அழைக்கிறான் மாதவன் அவரை யூடியூப் சேனல் தான் பார்த்தேன். அவர் பேசுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட ஃபீட்பேக்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ஒரு மாதிரி அட்டாச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் அந்த பிரம்மமுர்த்தா கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஆன்லைனில் ஒரு மேஜிக்கலாக இருந்துச்சு. அந்த 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது, அந்த 4 to 5 அவர் பேசுகிற கேட்குறது, அது ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. ஃபுல் எனர்ஜியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்டான ஒரு ஜோனில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளாஸை பற்றி சொல்லணும்னா, அது இந்த அன்பு, கருணை, மைண்ட்ஃபுல்னஸ், நம்ம மட்டும் தான் இங்க இருக்கோம் நம்ம நினைச்சிருக்கோம், நம்ம மட்டும் இங்க இல்ல, அதை தாண்டி நிறைய ஜீவராசி இருக்கு, உயிரினம் இருக்கு, அதோட எப்படி கனெக்ட் பண்ணணும், அது கூட எப்படி நம்ம பேசலாம், அது நம்ம பேச லிசன் பண்ணணும். சோ அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவுல எந்த விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நான் சொல்றதை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் அவங்களோட ஃபேமிலியில அவங்களோட ரிலேட்டிவ் சைடு எல்லாருமே வந்து அப்படிதான் இருப்பாங்க. நான் சொல்றதை நீங்க கேட்டு நடங்க, ஏன் நான் சொல்கிறது என்ன தப்பாக போயிடப்போது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பல இடங்களில் அந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக திணிப்பாங்க. இப்போது கணவன் வந்து மனைவிக்கிட்ட, மனைவி வந்து கணவன்கிட்ட, அதே மாதிரி ஒரு தாய் தந்தையார் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட குழந்தைகள்கிட்ட, இந்த மாதிரி நான் சொல்கிறத தான் நீ கேட்டு நடக்கணும், எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எனக்கான வயசு என்ன அப்படின்னு சொல்லி பல பேர் இப்படி சொல்கிறதுனால, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் சில நேரத்தில் அதை கேட்டு நடக்காததுனால உங்களுக்கு சஃபர் ஆகும். அப்போ இந்த மாதிரியான ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படின்னு கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அதை நீங்கள் மாற்றிக்கிங்க. ஏன் அப்போ எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொல்லலாமே தவிர, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று உண்டு. உங்களுக்கு எப்படி நீங்கள் வளர்ந்து வந்த உங்களோட வயசுக்கு தகுந்தாற் போல ஒரு அனுபவம் உண்டோ, அவங்க வளர்ந்ததுக்கான ஒரு வயசுக்கு தகுந்தாற் போலும் சில அனுபவங்கள் உண்டு. என்னதான் இருந்தாலும் அவங்க சின்ன பசங்க தானே, நான் தானே ஏஜில் அதிகம், அப்போ நான் தானே அனுபவங்கள் அதிகமாக பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓகே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமையே இருக்கலாம். அந்த ஏஜ் சின்னதாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் அதில் தெரிஞ்சிருக்கலாம். இப்போது அலிபாபா நிறுவனத்தோட சிஇஓ வந்து ஜாக்மா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எப்பயுமே நான் கொஞ்சம் சின்ன பசங்க கூட தான் அதிகமாக பழகுவேன், இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட தான் நான் அதிகமாக பழகுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அதை அப்படி சொல்லணும், ஏன்னா அவரோட ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க கூட பழகுனா அந்த ஏஜில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க பார்த்து வந்தாங்களோ இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட்லாம் அவங்களுக்கு தெரியாது. அந்த காலத்தில் என்ன இருந்ததோ அதை பற்றியே தான் அவங்களுக்கு ஓடிட்டுருக்கோம். இப்போ இந்த ட்ரெண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட தான் நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக அந்த இளைஞர்களுக்கூடிய அதிகமாக அவர் பழகிறாரு, அதிகமாக அங்கேருந்து சில விஷயங்கள் எடுத்துக்கிறாரு. அப்போ ஏன் என்ன தான் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சின்ன வயசு பசங்க கூட ஏன் பழகணும், இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் எடுக்கணும்னா, அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்றதுக்காக. அப்போது நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் நீங்கள் சில விஷயங்களை சொல்லலாமே தவிர இதைத்தான் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் திணிக்கக்கூடாது. இப்போது எனக்கு ரொம்ப வயசு ரொம்ப ஜாஸ்திங்க, நான் வந்து படிப்பறிவில் நான் ரொம்ப பெரிய ஆளுங்க அப்படின்னு நீங்கள் காமிச்சுக்கிட்டாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது தான், அதை நீங்கள் ஒத்துக்கணும். அன்னைக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் ஒன்று போயிருந்தேன். மெடிக்கல் ஷாப் போகும்போது பக்கத்தில் வந்து ஒரு ஐயா நின்றுட்டுருக்கிறாரு, நல்லா டக்கின்லாம் பண்ணி நல்லா டிப்டாப்பாக நல்லா சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறாரு, மொபைல் ஃபோன்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குது, எல்லாமே சூப்பராக வச்சுருக்கிறாரு. வந்து அந்த மெடிக்கல் ஷாப்பில் வந்து கொஞ்சம் பெரிய மெடிக்கல் ஷாப்பில் வந்து கேட்குறாரு, நல்லா பேர் சொன்னால் தெரியக்கூடிய அளவுக்கான அந்த மெடிக்கல் வந்து கேட்குறாரு, என்ன நீங்கள் டெய்லி மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்தா நான் அப்படி பக்கத்தில் இருக்கிறேன், அப்படி காமிச்சு எல்லார்ட்டையும் காமிச்சு இது பண்ணுறாரு, இங்கே பாருங்கள் டெய்லி மெசேஜ் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் வந்துருக்குது, ஏதோ ஒன்று வந்து இப்போ ப்ராட்காஸ்ட் மெசேஜ்லாம் உண்டு இல்லையா வாட்ஸ்அப்பில், ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க, அதுக்கு ரிப்ளை வந்து நம்ம கொடுக்கறது S1 2 அழுத்தினீங்கன்னா நோ அப்படின்ற மாதிரியான சில ரிப்ளை நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அதில் ஏதோ ஒரு கேள்வி வந்திருக்கு, அதுக்கு இவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஐ ஆல்ரெடி இன்ஃபார்ம்டு டே பிஃபோர் எஸ்டர்டே, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறார், நான் போன வீக்கே இதை பற்றி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்ட கம்ப்யூட்டர் மெசேஜுக்கு இப்படி ஒரு ரிப்ளை அவர் பண்ணியிருக்கிறார். திரும்பவும் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, 2 நாளுக்கு அப்புறம் அதுக்கான பதில் கிடைக்கல, கரெக்டு எஸ் அப்படின்னா 1 அழுத்துங்க, நோ அப்படின்னா 2 அழுத்துங்க அப்படின்னு சொல்லி அதில் இருக்கும். 2 நீங்கள் டைப் பண்ணி அமிச்சிங்கன்னா அது ஓகேன்னு எடுத்துக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, திரும்ப வந்து அதுக்கான ரிப்ளை கிடைக்காததுனால திரும்ப அதே மெசேஜ் திரும்ப ஃபார்வர்ட் ஆகுது.
கம்ப்யூட்டர் அப்படி தானே ஒர்க் பண்ணோம். ஸோ திரும்ப ஃபார்வர்ட் ஆகுது, திரும்ப அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஆர் யூ ஸ்லீப்பிங் ஆர் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி திரும்ப மெசேஜ் போட்டிருக்கிறார். திரும்ப அடுத்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் அதே மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகுது, திரும்ப அதுக்கு ஏதோ ரிப்ளை பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் கடுப்பாகி, என்ன நான் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் வந்து அதை கண்டுக்காம நீங்கள் பாட்டுக்கு மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, சார் இது கம்ப்யூட்டர் மெசேஜ் சார் அப்படின்னா, என் கம்ப்யூட்டர்னா உங்களுக்கு வேலை செய்யாதா, என் கம்ப்யூட்டர்னா அது தெரிஞ்சுக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது என்ன டேர்மில் கேட்டிருக்கோ அந்த டேர்மில் பதில் கொடுத்தா தானே அது தெரிஞ்சுக்கும். இப்போ என்னன்னா, இந்த இடத்துல படிப்பறிவு இருக்குது, பல எல்லா விஷயங்களும் உங்களோட அனுபவத்தில் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜ் இது, இது கம்ப்யூட்டர் தான் அனுப்புது, அப்போ அதுக்கு தகுந்தாற் போல் நான் ரிப்ளை கொடுத்தா தான் இது கரெக்டாக செயல்படும் அப்படின்றது தெரியாததுனால அவர் அதே மாதிரியான மெசேஜஸ் பண்ணிட்டுருக்கிறார். அதுக்கு படிக்காதவர்லாம் கிடையாது, ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கார், சூப்பராக இருக்கிறார். இப்போ ஏன் இந்த இடத்துல இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கான அனுபவம்னு ஒன்று உண்டு இல்லையா, அப்போ இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு அனுபவம் உண்டு, ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியான அனுபவங்கள் உண்டு. நீங்கள் அதை திணிக்கக்கூடாது, இப்படி தாண்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. சில விஷயங்களை நீங்கள் சஜஷனாக சொல்லலாம், அதே மாதிரி அவங்க என்ன விஷயம் சொல்கிறாங்கன்றதை காது கொடுத்து கேட்கறதுக்கும் முதல்ல பழகுங்க. இப்போது உங்களோட பையன்கிட்ட போய் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இது, நீ இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லாமல், இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்பான்னு ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அவனோட சஜஷன்ஸ் என்னன்றது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவன் என்ன மாதிரியான சில பிளான் பண்ணி வச்சுருக்கான்றது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லையே இப்போல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்போது நீங்கள் படித்து வந்த காலத்தப்போ சில சில வேலைகள் உண்டு, இந்த வேலைகள் தான் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு நாலஞ்சு கேட்டகரி தான் சொல்லுவான். அதை தாண்டி எவ்வளோ படிப்பு இருக்குது, அதை தாண்டி இன்றைக்கி எவ்வளோ வேலை வாய்ப்புகள் உண்டு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் இப்போ உங்களுக்கு என்னன்னே தெரியாது, அந்த காலத்தில் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் வேறு ஒன்று படித்து வந்திருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு எப்படி செயல்பட்டுருக்கு, இப்போ அதில் எவ்வளோ எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ நீ இதை தான் பண்ணணும், நீ டாக்டர் தான் ஆகணும், நீ கலெக்டர் தான் ஆகணும், மற்ற அதை தாண்டி போனீங்கன்னா உன் வாழ்க்கையே எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரியான சஜஷன்ஸை நீங்கள் திணிக்கக்கூடாது. அப்போ இந்த காலகட்டத்தப்போ என்ன இருக்குன்றது உங்கள் பையன்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. ஏன்ப்பா இந்த விஷயம் எடுத்தால் எப்படி போகலாம், இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நீ எடுத்தினா அதை நீ எப்படி பார்க்குற, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கேட்டு பகிர்ந்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கணுமே தவிர, நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு விஷயத்தை கொண்டு போய் திணிக்கக்கூடாது. இது எப்படி ஒரு பையனுக்கும் அப்பாவுக்கும் உள்ளதோ, அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் உள்ளதோ, அதே மாதிரி தான் கணவன் மனைவிக்குள்ளேருந்து எல்லா இடங்கள்லையும் இப்படி தான். நீங்கள் இப்போ ஒரு மேனேஜராக இருக்கிறீங்க, ஹெச்ஆராக இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களோட அனுபவத்திலேருந்து இதை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஆனால் அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு எம்ப்ளாயி இருக்கிறார் இல்லையா, அவருக்கான ஒரு அனுபவம் உண்டு. அப்போ அவர் என்ன சொல்வார், இல்லைங்க இதை இப்படி பண்ணுறதை தாண்டி இது இப்படி பண்ண இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இல்லையே நான் இப்படி தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நிற்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாருன்றத காது கொடுத்து கேளுங்க. அப்போ இன்றைக்கி பேசின விஷயமே என்ன அப்படின்னா, நான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யார்கிட்டையும் பிடிவாதமாக இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதையும் காதில் வாங்கி போட்டுக்கணும். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறத சஜஷன்ஸாக சொல்லணுமே தவிர அங்கே கட்டளையாக நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நான் சொல்கிறத கேட்கல, என்னோடய பேச்சு யாருமே கேட்க மாட்றாங்க, வயசானதுனால என்னை யாருமே மதிக்க மாட்றாங்க, இந்த மாதிரி பல கற்பனைகள் உங்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். அவனோட வாழ்க்கையை அவனை வாழ விடுவோம், உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்க, நீங்கள் அவங்களோட வாழ்க்கையை எடுத்து எடுத்து வாழணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எப்படி நீங்கள் இல்லாத காலகட்டத்தப்போ அவங்க எப்படி சர்வே பண்ணுவாங்க? ஸோ வாழ்க்கையில் எல்லாமே அனுபவங்கள் தான், அந்த அனுபவத்தை அவங்க பெறட்டும், நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் கொண்டு போய் திணிச்சிட்டு இருக்காதீங்க. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம், நன்றி. காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.